வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அங்குள்ள கள நிலவரம் கடந்த தேர்தல்களின் புள்ளி விவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடத்திலே வாரணாசியில் களம் இறங்கியதன் தாக்கம் காரணமாக அடுத்த இரண்டு உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல்களில் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்களில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி செய்து வருகிறது இதைத் தவிர இரண்டாயிரத்தி பதினாலாம் வருட மக்களவைத் தேர்தலிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எண்பது மக்களவைத் தொகுதிகளில் எழுபது தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுபத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகள் கிட்டின அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மேலும் இரண்டு தொகுதிகள் கிட்டின உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலே முப்பத்தொம்பது சதவீதம் ஓபிசி சமுதாயத்தினர் பிரதமர் நரேந்திர மோடியும் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலே இருபத்தி ஒரு சதவீதம் வரை தலித் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் இவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக பாஜக நம்புகிறது இதை தவிர பிற சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒன்று சதவீதம் வரை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் சூழலில் இஸ்லாமிய சமுதாயத்தினரின் பத்தொன்பது சதவீத வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு கிட்டவில்லை என்பது எதிர்கட்சிகளின் வாதமாக இருந்து வருகிறது ஆனால் இந்த பத்தொன்பது சதவீதத்திலும் பலர் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என பாஜக தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருட மக்களவைத் தேர்தலிலே பிரதமர் நரேந்திர மோடி மூணு புள்ளி மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்திலே நாலு புள்ளி எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வேலை இல்லா திண்டாட்டம் மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சவால்களாக இருக்கின்றன ஜாதி மதங்களை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து வெற்றி பெற்று உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களிலே தாக்கத்தை உண்டாக்கினாலும் இந்த முறை வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் விலைவாசி உயர்வு ஆகிய கேள்விகளுக்கு பாஜக பதில் சொல்லக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது அதே சமயத்தில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பாஜகவுக்கு சாதகமாக அமையும் என அந்த கட்சியின் தலைவர்கள் நம்புகிறார்கள் ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி புதுடெல்லியில் இருந்து